இன்று சென்னையில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எரிசக்தி துறையில் 1.37 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடானது தற்போது ஈர்க்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இந்த ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தாகும்? முழுமையான விவரங்கள். நிச்சயமாக இன்று தமிழ்நாடு அரசின் உலக முதலீட்டாளர் மாநாடானது சென்னை நந்தம்பாக்கத்தில் வர்த்தக மையத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு வகையான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக எரிசக்தி துறை, அதாவது புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி துறையில் அதிக அளவுக்கான முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தமிழ்நாடு அரசானது தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி தற்போது வரை 1,37,000 கோடி அளவிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று முடிந்துள்ளதாக மின்சாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி பார்த்தோம் என்றால் மொத்தம் 18,400 மெகாவாட் மின் உற்பத்தி கூடுதலாக மேற்கொள்ளப்பட உள்ளது. குறிப்பாக இந்த 18,000 மெகாவாட் மின் உற்பத்தியும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முறையில் மேற்கொள்ளப்படுவது, அதாவது சூரிய ஒளி மின்சக்தி மற்றும் காற்றாலை மின்சக்தி, நீர் மின்சக்தி உள்ளிட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முறையில் இந்த முதலீட்டலானது வர உள்ளது. இதற்கான ஒப்பந்தங்கள் இன்றும் நாளையும் கையெழுத்தாகும் என்று தமிழ்நாடு மின்சாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.